Hi everyone, இனிக்கு நம்ம chapter 4ல exercise 4.2ல problem 1, 2, 3, 4 and 5 பக்கப் போரும். First problem 1 எடுத்துக்குவோம். Find all the values of x. எப்போ, condition என்னது? எல்லா value of x கண்டுபிடிக்கினோ, அதுவுடு range எதுக்குல் இருக்கனோம் அப்படின்னா, minus 6 pi இருந்து, 6 pi குல இருக்கனோம். Okay வா, அதுவுடு range வந்து, minus 6 pi இருந்து, 6 pi குல இருக்கனோம். அதே சமையோம், cos x வந்து 0 வா இருக்கனோம். இந்த 2 conditionயும் apply பண்ணி, x values கண்டுபிடிக்கினோம். Okay வா, அது first நாம் என்ன பண்ணிரோம், 6 pi இருந்து, minus 6 pi வருக்கும் ஒரு graph வரஞ்சிக்கலாம். Okay வா, 6 pi இருந்து, minus 6 pi வருக்கும் நம்ம ஒரு graph வரஞ்சிக்கலாம். Okay வா, இப்ப positive side பார்த்தீங்கன்னா, pi, 2 pi, 3 pi, 4 pi, 5 pi, 6 pi. Okay வா, negative side பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு, minus pi, minus 2 pi, minus 3 pi, minus 4 pi, minus 5 pi, minus 6 pi. Okay வா, இப்போ, pi values எல்லா mark பண்டும், நம்மலுக்கு கொடுத்திருக்கு condition என்னது, cos x வந்து 0 வாருக்கணும். கரர்க்டா, cos x, x வந்து 0 வாருக்கப்போ, cos value என்னது, 1, இல்லையா, cos value வந்து, maximum value வந்துட்டு, 1, minimum value வந்துட்டு, minus 1, சரியா, அப்போ, மத்தம் அந்த graph என்னும் எப்படி இருக்கணும், இந்த border குள்ளதான் இருக்கணும், அதாவது, plus 1, minus 1 குள்ளதான் அந்த sin, cos wave வந்து போய்ட்டு வருணும், okay வா, இப்பு cos 0 பாத்தீங்கனா, 1, அப்போ, cos graph வந்து, 0, 1ல இந்த ஆரமிக்கிது, pi by 2ல 0 ஆகுது, So, 0 ஆயி, திரிப்பி, πைல வந்துட்டு, minus 1 வருது. So, 1ல ஆரம்சி, πை by 2 வலியா, minus 1 வருது. மறுபடி, πைக்கும் 2 πைக்கும் நடுவில, 3 πை by 2 இருக்கிலியா, அது வலியா, cross பண்ணி, 2 πைல, 1 reach பண்ணது. மறுபடி, 2 πைக்கும் 3 πைக்கும் நடுவில, 5 πை by 2 வருது, அது வலியா, cross பண்ணி, 3 πைல, minus 1 reach பண்ணது. மறுபடி, 4 πைல, plus 1 reach பண்ணது. அப்படும் தீல் கீல எரங்கி 5 πைல minus 1 reach பண்ணது அப்படும் மறுபடி மேல எரி 6 πைல plus 1 reach பண்ணது இது வந்து positive side of cos wave இப்போ cos wave எங்கள்லாம் x axis cut பண்ணது அந்த எல்லா பாய்ண்டும் பார்த்தீங்கனா cos x வந்து 0 நிடுத்துக்கணோம் சரியா first 5 பைட்டுல் cut பண்ணது okay வா இப்போ ஒந்த ஒரு curveல பாத் Okay, வா, அப்பா, pi கடுத்து ஒரு cut பண்ணதில்ல, x, அது வந்து, pi plus pi by 2, எவ்வளவு, 3 pi by 2, அடுத்து, 2 pi தாண்டுனதும், இன்னும் அடுத்தில் cut பண்ணதில்ல, அது எவ்வளவு, 2 pi plus pi by 2, அதாவது, 5 pi by 2, LCM அடுத்த, 5 pi by 2, அடுத்து, 3 pi தாண்டி, ஒரு அடுத்தில் cut பண்ணதில்லையா, அது என்னது, 3 pi plus pi by 2, அதாவது, LCM அடுத்தும்னா, 7 pi by 2, அடுத்து, 4 πை கடுத்து ஒரு அடுத்தில் cut பண்ணதில்லியா, அது வந்து என்னது, 4 πை plus πை by 2, அதாவது 9 πை by 2, okay, அடுத்து, 5 πை தாண்டி ஒரு அடுத்தில் cut பண்ணது, அது வந்து, 5 πை plus πை by 2, so, மொத்தம் 11 πை by 2, okay, வா, இப்போ, 6 πை கடுத்து ஒரு அடுத்தில் நம்லுக்கு 0 cut பண்ணும், நான் தேவையில் நம் interval வந்து 6 πை வடம் முடிஞ்சிருது, இப்போ, negative side பார்த்தீங்கனா, 1 இருக்கு, அங்கருந்த ஆரமிச்சு, minus pi by 2ல, x-axis cut பண்ணி, minus piல நமலுக்கு, minus 1 reach பண்ணது, திரிப்பி வந்து, x-axis cut பண்ணி, minus 2 πைல, plus 1 reach பண்ணது, மறபடி, minus 3 πைல, minus 1, minus 4 πைல, plus 1, minus 5 πைல, minus 1 reach பண்ணி, minus 6 πைல, plus 1 கு போய்டுது, okay வா, இங்க வந்துட்டு, நமலுக்கு, எங்கள்லாம் வந்துட்டு, x-axis cut பண்ணது, note பண்ணப் போரும் சரியா, இப்போ, first வந்துடு, minus pi by 2ல, நமலுக்கு x-axis cut பண்ணது, இல்லையா, minus pi by 2ல, x-axis cut பண்ணது, okay, அது நமலுக்கு தெரியும், இல்லையா, இப்போ, minus pi கடுத்து ஒருடத்தில cut பண்ணது, கரட்டா, அது என்னது, minus pi, plus minus pi by 2, அது மத்து LCM அடுத்தா, minus 3 pi by 2, அடுத்து, minus 2 pi தாண்டி ஒருடத்தில cut பண்ணது, அது என்னது, minus 2 pi minus pi by 2 so LCM அடுத்தா minus 5 pi by 2 okay வா minus 3 pi தாண்டி ஒருடத்தில cut பண்ணது அது என்னது minus 3 pi minus pi by 2 LCM அடுத்தா minus 7 pi by 2 okay வா
இப்ப அடுத்து -4π தாண்டி x ஆக்சிஸ வேவ் கட் பண்ணுது சோ -4π -π/2 எல்சிஎம் எடுத்தா -9π/2 அடுத்து 5π தாண்டி ஒரு இடத்துல x ஆக்சிஸ கட் பண்ணுது அப்போ -11π/2 நமக்கு கிடைக்குது ஏனா -5π -π/2 வந்து -11π/2 சரியா இப்போ பாசிட்டிவ் சைடுல x வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் நெகட்டிவ் சைடுல x வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா x வேல்யூஸ் எல்லாமே மொத்தமா கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்கலாம் நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிப்போம் -11π/2 -9π/2 -7π/2 -5π/2 -3π/2 -π/2 அடுத்து என்னது π/2 அடுத்து 3π/2 ஓகேவா பாசிட்டிவ் வந்துட்டோம் 3π/2 5π/2 7π/2 9π/2 11π/2 இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னது இந்த வேல்யூஸ் எல்லா வேல்யூஸ்லயும் cos x வந்து ஜீரோவா இருக்குது ஓகேவா x ஆக்சிஸ கட் பண்ற இடம் ஜீரோ ஓகே cos x வேல்யூ ஜீரோ ஓகேவா இப்போ பாசிட்டிவ் சைடுல இருந்து π/2 வெல்ல எடுத்துட்டோம்னா 1 3 5 அப்படி எல்லாம் கிடைக்கும் இது பாக்குறதுக்கு அரித்மெடிக் சீரிஸ் மாதிரி இருக்கும் 1 3 5 7 9 11 அப்படி வந்துரும் இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் டம் a என்னது 1 டிஃபரன்ஸ் என்னது செகண்ட் டம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டம் டிஃபரன்ஸ் என்னது 3 மைனஸ் 1 அதாவது 2 ஓகேவா இப்போ இந்த மொத்த x வேல்யூஸ்க்கும் காமனா ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதணும் அப்படினா எப்படி எழுதுவீங்க எப்படி எழுதணும் அப்படினா nd plus a இப்போ டிஃபரன்ஸ் வந்து 2 இல்லையா அப்ப 2 into d plus a வந்து 1 2n plus 1 into π/2 வெல்ல எடுத்தோம்ல பாசிட்டிவ் சைடுல இருந்து சோ π/2 ஓகேவா சோ 2n plus 1 into π/2 இதுல n வேல்யூஸ் என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணனும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணனும் பிளஸ் ஆர் மைனஸ் 2 பண்ணனும் பிளஸ் ஆர் மைனஸ் 3 பண்ணனும் பிளஸ் ஆர் மைனஸ் 4 பண்ணனும் ஓகேவா இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த n-க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு x வேல்யூஸ் எல்லாமே கிடைச்சிரும் புரியுதா x வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கணும்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 7π/2 கிடைக்கும் சரியா பிளஸ் ஆர் மைனஸ் 4 சப்ஸ்டிட் பண்ணோம் பிளஸ் ஆர் மைனஸ் 5 பண்ணனும் அதே சமயம் 0 பண்ணனும் ஏ 0 பண்ணனும் π/2 வேணும் அப்படினா நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேவா சோ நம்ம காமனா x வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் 2n plus 1 into π/2 n வேல்யூஸ் என்னவா இருக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 4 பிளஸ் ஆர் மைனஸ் 5 அதே சமயம் 0 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு π/2 கிடைக்கும் அதே மாதிரி மைனஸ் 6 சப்ஸ்டிட் பண்ணாதான் மைனஸ் 11π/2 கிடைக்கும் புரியுதா 0 வந்து π/2க்கு -6 n சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு -11π/2 கிடைக்கும் சோ மொத்த x வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு புரியுதா ஏதாவது டவுட் இருக்குதா இப்போ நம்ம செகண்ட் சம் போலாம் இங்க இன்டர்வல் வந்து -5π less than equal to x less than equal to 5π கொடுத்திருக்காங்க இதுல cos x பாத்தீங்கன்னா 1 இருக்கணும் ஓகேவா இப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து cos x வந்து 1 ரீச் பண்ணதுன்னு இப்ப மார்க் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பழைய கிராஃப் அப்படியே யூஸ் பண்றோம் அது வந்து -6π 6π இன்டர்வல் இருந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் -5π 5π இன்டர்வலுக்கு இந்த கிராஃபை மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ எங்கெல்லாம் 1 ரீச் பண்ணது cos 0ல 1 ரீச் பண்ணது x வந்து 0 வர்க்கறப்போ 1 ரீச் பண்ணது 2π ஆ இருக்கறப்போ 1 ரீச் பண்ணது 4π ஆ இருக்கறப்போ 1 ரீச் பண்ணது கரெக்ட்டா அதே மாதிரி நெகட்டிவ் சைடு போனீங்கன்னா நெகட்டிவ் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு -2π ல 1 ரீச் பண்ணது -4π ல ரீச் பண்ணது ஓகேவா இப்ப -6π ல ரீச் பண்ணாலும் நமக்கு அது இன்டர்வல்க்குள்ள வரல சோ இவ்வளவுதான் x வேல்யூஸ் நம்ம யூசுவலா நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதணும் இல்லையா அது எப்படி பண்றது இப்ப பைய மட்டும் வெல்ல எடுத்துட்டோம் பாசிட்டிவ் சைடுலனா நமக்கு எப்படி வரும் 0 2 4 அப்படி வரும் இல்லையா அப்போ a என்னது ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 டிஃபரன்ஸ் என்னது 2 minus 0 second term minus first term 2 minus 0 என்னது 2 அப்போ நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் a தெரியும் அப்ப x என்னதுனா n into d plus a அப்போ 2 into n plus 0 into நம்ம வெல்ல எடுத்த பை அப்ப 2n பை தான் x ஓட x கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா n வேல்யூஸ் என்னென்ன போடணும் 0 போடணும் +1
plus or minus 1 இல்லனா plus or minus 2 இது போட்டோம்னா நமக்கு அந்த 5 x வேல்யூஸும் கிடைச்சிருது புரியதா 2n பை n வந்து 0 plus or minus 1 plus or minus 2 இப்போ அடுத்து செகண்ட் சம் போலாம் ஸ்டேட் தி ரீசன் cos inverse of cos minus pi by 6 வந்து not equal to minus pi by 6 ஓகே வா இப்போ not equal to minus pi by 6 கொடுத்துட்டாங்க அது வந்துட்டு ஏ அப்படி கொடுத்திருக்காங்க நம்ம ரீசன் பண்ணனும் ஓகேவா இப்போ cos inverse of cos x வந்துட்டு நம்ம x ன்னு எழுதலாம் எப்படி cos ஐயும் cos inverse ஐயும் கேன்சல் பண்ணி எழுதலாம் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் x வந்து cos inverse ஓட ரேஞ்ச் இருக்கு இல்லையா 0, π அதுக்குள்ள இருந்ததுன்னா இந்த மாதிரி x ஐயும் cos inverse ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ cos inverse of cos minus pi by 6 क्वेश्चन எடுத்துர்க்கேன் minus pi by 6 னு எழுதிக்கலாமா cos ஐயும் cos inverse ஐயும் கேன்சல் பண்ண முடியுமா முடியாது ஏன் இந்த minus pi by 6 வந்து 0, π அப்படிங்கற இந்த ரேஞ்சுக்குள்ள இல்ல இந்த ரேஞ்சுக்குள்ள இல்ல minus pi by 6 not an element of 0, π அதனால நம்ம cos ஐயும் cos inverse ஐயும் கேன்சல் பண்ணிட்டு minus pi by 6 னு எழுத முடியாது புரியதா ஆனா cos inverse of cos pi by 6 வந்து pi by 6 தான் cos ஐயும் cos inverse ஐயும் கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா pi by 6 வந்துட்டு 0, π இன்டர்வல்ல வரும் ஆனா minus pi by 6 வந்து 0, π இன்டர்வல்ல வரல அதனால cos inverse of cos minus pi by 6 கிடையாது அப்ப ரீசன் என்னது minus pi by 6 வந்து 0, π அந்த இன்டர்வல்ல எலமெண்ட் கிடையாது புரியதா cos inverse of minus pi by 6 வந்துட்டு not equal to minus pi by 6 ஓகேவா புரியதா இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம் third problem cos inverse of minus x is equal to pi minus cos inverse of x னு கொடுத்திருக்காங்க இது ட்ரூவா ஏன் ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணனும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம் pi minus cos inverse of x y னு வெச்சுக்கலாம் pi minus y அதாவது y இந்த பக்கம் கொண்டு வரோம் cos inverse அந்த பக்கம் கொண்டு போயிரோம் சோ pi minus y equal to cos inverse of x புரியதா இப்போ cos லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா cos inverse இந்த பக்கம் வரப்ப cos ஆயிரும் சோ cos pi minus y equal to x னு நமக்கு கிடைக்குது cos pi minus y என்னது x னு நமக்கு கிடைக்குது ஏன்னா cos inverse லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்ப cos ஆயிடும் இல்லையா cos pi minus தீட்டா என்னது minus cos தீட்டா அப்ப cos pi minus y என்னது minus cos y equal to x ஓகேவா இப்போ cos y equal to minus அந்த பக்கம் போனா minus x ஆயிரும் அப்ப y என்னது cos மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா cos inverse of minus x வரும் அப்போ நம்ம எப்படி ஆரம்பிச்சோம் ப்ராப்ளம ரைட் ஹேண்ட் சைடு pi minus cos inverse of x is equal to இப்போ cos inverse of minus x னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்ப இது ட்ரூ ஓகேவா இப்ப அடுத்து நம்ம फोर्थ ப்ராப்ளம் போலாம் find the principal value of cos inverse of 1/2 cos inverse of 1/2 ஓட principal value கண்டுபிடிக்கணும் cos inverse of x வந்து y னு வெச்சுக்குவோம் அதோட டொமைன் என்னது minus 1, 1 range என்னது 0, π ஓகேவா இப்போ cos inverse of 1/2 கண்டுபிடிக்கணும் 1/2 டெஃபினிட்டா வந்து டொமைன் ரேஞ்சுக்குள்ள தான் வருது ஓகேவா டொமைனுக்குள்ள வர்றதுனால நம்ம ப்ராப்ளமா ப்ரோசீட் பண்ணலாம் இப்போ இந்த cos inverse இருக்கு இல்லையா அத வந்து y பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம் cos ஆயிடும் சோ cos y equal to 1/2 எந்த வேல்யூ ஆஃப் y இருந்ததுனா cos y வந்து 1/2 ஆகும் ஏனா நான் திருப்பி உங்களுக்கு டேபிள் எழுதுறேன் அதாவது 0 pi by 6 pi by 4 pi by 3 pi by 2 எழுதிக்கலாம் cos 0 என்னது 1 இல்லையா cos 0 வந்து 1 ஓகே cos pi by 6 என்னது root 3 by 2 cos pi by 6 என்னது root 3 by 2 ஓகேவா அடுத்து cos pi by 4 என்னது 1 by root 2 cos pi by 3 1 by 2 நமக்கு வந்துருச்சா அப்போ y வந்து pi by 3 இருக்கப்போ cos value என்னது 1 by 2 புரியதா y வந்து pi by 3 இருந்ததுன்னா cos value 1 by 2 அப்போ y என்னது pi by 3 ஓகேவா இப்போ நம்ம y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஒரு வேலை இருக்கு என்னது இந்த pi by 3 0 to pi அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது சோ நம்ம ஆன்சர் கரெக்ட் ஓகேவா சோ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னது pi by 3 ஓகேவா புரிஞ்சிச்சா இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போலாம் 5th க்வெஸ்சன் வேல்யூ ஆஃப் 2 cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 plus sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கண்டுபிடிக்கணும்
இப்போ நாம என்ன பண்ணலாம்னா cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 தனியா கண்டுபிடிக்கலாம் sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 தனியா கண்டுபிடிக்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஐ x னு வச்சுக்கலாம் y ஐ வந்து sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 னு வச்சுக்கலாம் ஓகேவா கடைசில x + y போட்டுக்கலாம் ஓகே இப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னது ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம் cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னன்னா π/3 ஓகேவா நம்ம அதை எழுதிக்கிறோம் பட் இப்போ எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் cos வேல்யூஸ் எழுதலாம் 1√3/2 1/√2 1/2 0 ஓகேவா இப்போ எந்த வேல்யூல 1/2 வருது 1/2 வந்து π/3 ல வருது ஓகேவா cos வந்து π/3 ஆங்கிள் எடுக்கறப்போ நமக்கு வேல்யூ வந்து 1/2 வருது அதனால தான் நம்ம x வந்து π/3 னு போட்டோம் அது 0, π ரேஞ்ச்ல இருக்கு இப்போ அடுத்து sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 கண்டுபிடிக்கணும் அதுக்கு sin டேபிள் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் sin வேல்யூஸ் எழுதிடலாம் 0 1/2 1/√2 √3/2 1 ஓகே அது எப்ப ஆங்கிள்ஸ் இருக்கு 0 π/6 π/4 π/3 π/2 ஆங்கிள்ஸ் எழுதிக்கிறோம் இப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எந்த ஆங்கிள்ல இருக்கு π/6 ல வருது அப்ப x வேல்யூ வந்து π/3 y வேல்யூ வந்து π/6 அப்போ 2 cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 + sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்படி எழுதலாம் 2 into cos இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னது π/3 + sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 π/6 அப்ப 2π/3 + π/6 எல்சிஎம் எடுத்தோம்னா கீழ 3 இருக்கறதனால மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் சோ 4π + π இப்ப வேல்யூ என்னது 5π/6 சோ மொத்த வேல்யூ என்னது 5π/6 ஓகேவா இப்போ 5th லே வந்துட்டு செகண்ட் பார்ட் போலாம் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 + சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஏ வந்துட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எழுதிக்கிறோம் பி வந்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 னு வச்சுக்கலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்னது π/3 இருக்கப்பதான் 1/2 நமக்கு வேல்யூ கிடைக்குது இந்த π/3 வந்து 0, π ரேஞ்ச்ல இருக்குதா இருக்குது ஓகேவா இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 நம்ம b னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து -sin இன்வர்ஸ் ஆஃப் x அப்போ இங்க -sin இன்வர்ஸ் ஆஃப் 1 னு எழுதிக்கலாம் சைன் எப்ப 1 வரும் π/2 ல வரும் இல்லையா அப்போ b வேல்யூ என்னது -π/2 இது வந்து சைனோட ரேஞ்ச் என்னது -π/2, π/2 அந்த ரேஞ்சுக்குள்ள வருதா வருது ஓகேவா இஸ் அன் எலிமெண்ட் -π/2 இஸ் எலிமெண்ட் ஆஃப் ரேஞ்ச் இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 + சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 எப்படி எழுதலாம் a + b அதாவது π/3 + -π/2 இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே வந்து 6 வந்துரும் மேல வந்து 2π - 3π வரும் அப்ப -π/6 வரும் ஓகேவா இப்போ நம்ம அடுத்த க்வெஸ்சன் போலாம் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos π/7 cos π/17 -sin π/7 sin π/17 இது பார்க்க எப்படி இருக்குன்னா காஸ் ஏ இன்டு காஸ் பி -sin A × sin B மாதிரி இருக்கு அப்போ காஸ் ஏ காஸ் பி -sin A × sin B எப்படி எழுதலாம் cos A + B எழுதலாம் ஓகேவா அப்போ க்வெஸ்சன் எப்படி மாத்தி எழுதலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் cos A + B காஸ் அப்ப ஏ என்னது π/7 பி என்னது π/17 அப்ப காஸ் π/7 + π/17 ஓகேவா புரியுதா இது பார்க்க காஸ் ஏ காஸ் பி -sin A sin B மாதிரி இருக்கிறதுனால cos A + B ஃபார்மட்ல நம்ம எடுத்து எழுதி இருக்கோம் புரியுதா அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எல்சிஎம் எடுத்தோம்னா 7 × 17 போடணும் 7 × 17 என்னது 119 மேல வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் சோ 17π + 7π ஓகேவா அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 17π + 7π என்னது 24π / 119 இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் சிம்பிளா இந்த 24π / 119 இருக்குல்ல அது வந்து காஸோட ரேஞ்ச் என்னது காஸோட ரேஞ்ச் 0, π அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குதான்னு பாக்கணும் ஒரு எலமெண்டா 0, π இது ஒரு எலமெண்டா இப்ப 24 வந்துட்டு 119 டிவைட் பண்ணா கண்டிப்பா அது லெஸ் தேன் 1 தான் வரும் இல்லையா 24 வந்து 119 டிவைட் பண்ணா லெஸ் தேன் 1 தான் வரும் அப்போ 24π / 119 வந்துட்டா லெஸ் தேன் 1π தான் வரும் இல்லையா அப்போ 24π / 119 வந்து 0, π ரேஞ்சில தான் இருக்கு அப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம காஸ் காஸ் இன்வர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு வேல்யூ வந்து 24π / 119 எழுதிடலாம் புரியுதா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னது 24π / 119 புரியுதா
ஓகேவா? உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டில் தென் சைனிங் ஆஃப் பர்வீனா ரமேஷ். பை பை.